ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சிம்பிள் சிவில் தமிழ். இந்த செஷனில் செட்டில்மெண்ட் அண்ட் கன்சால்டேஷன் ரிலேட்டடில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஏ ட்வெண்ட்டி எம்எம் திக்னஸ் அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் ஆஃப் சேச்சுரேட்டட் கிளே இஸ் டெஸ்டட் இன் த லெபார்ட்ரி வித் எ ட்ரைனேஜ் பீயிங் அலவுட் போத் த்ரூ டாப் அண்டு பாட்டம் ஃபேஸஸ். அதாவது ரெண்டு டபுள் ட்ரைனேஜ், அதாவது தண்ணி வெளியே போகிறதுக்கு போத் டாப் அண்ட் பாட்டம் பேஸில் அனுப்பியிருக்காங்க. அப்போ இது டபுள் ட்ரைனேஜு, இது திக்னஸ் D1, இது லெபார்ட்டரியில் எடுத்திருக்காங்க. த சாம்பிள் ரீச்சஸ் 50 degrees ஆஃப் கன்சால்டேஷன் இன் 60 minutes. டைம் வந்து 60 minutes. இஃப் எனி கிளேயர் ஃப்ரம் விச் சாம்பிள் வாஸ் அப்டைன்ட் இஸ் 4 meters திக், அதாவது இந்த சாம்பிள் எங்கே எடுத்திருக்குதோ அதோட ஒரிஜினல் சாயில் வந்து 4 meters திக் இருக்குது, and is free to drain through both top and bottom. Again, double drainage la pochina calculate the time required by the clay layer undergo the same degree of consolidation. In the word romba important, same degree of consolidation a pochina, okay la. Idhukku evlo time agum appdin ketirukanga, time required t1 ketirukanga. Next, what would have been the time of idu t1 illa t2 sorry. What would have been the time consolidation if the clay layer were free to drain through its only top surface or only bottom surface, எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். இது வந்து சிங்கிள் ட்ரைனேஜ், ஓகேங்களா, சிங்கிளாக போகுது. இது ஒரே ஒரு சைடில் மட்டும் லீக் ஆகிறது, இது ரெண்டு சைடில். க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு டபுள் ட்ரைனேஜில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், சிங்கிள் ட்ரைனேஜில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி April-May 2019 ரெகுலேஷன் 2017 கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். லேபில் டெஸ்ட் பண்ணது என்னென்னு பாருங்கள். D=20 mm. அப்போ டபுள் ட்ரைனேஜ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, பிகாஸ் இது டபுள் ட்ரைனேஜு, போத்து டாப் அண்ட் பாட்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டபுள் ட்ரைனேஜ்னும்போது நம்ம டிவைடட் பை 2 போட்டுக்கணும். போட்டோன்னா D1 வேல்யூ 10 mm, இது மாறவே மாறாது, ஏன்னா இது ஆல்ரெடி இந்த ஒர்க்கை பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூ எப்பயுமே மாறாது. D1=1 cm தான் அந்த மொத்த சம்மில். அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா 60 minutes. இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ, மாறாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் D1 D2 மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். லேபில் என்ன பண்ணாங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறீங்க. அது டபுள் ட்ரைனேஜ்னா டபுள் ட்ரைனேஜ், சிங்கிள் ட்ரைனேஜ்னா சிங்கிள் ட்ரைனேஜ். இது டபுள் ட்ரைனேஜ்ன்றதால டிவைடட் பை 2 போட்டு அதோடய வேல்யூ 10 mm 1 cm எடுத்து எழுதிக்கிறேன். டைம் டேக்கன் T1=60 minutes. எதுக்கு 50% ஆஃப் கன்சால்டேஷன். ஃபீல்டில் டியோட வேல்யூ 4 meters கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டபுள் ட்ரைனேஜாக கன்சிடர் பண்ணால் டிவைடட் பை 2 போட்டு D2 வேல்யூ 20 வச்சுக்கணும். இன்கேஸ் சிங்கிள் ட்ரைனேஜாக இருந்தால் அதே D2 40 cm வச்சுக்கலாம். அது கீழே எடுத்து எழுதியிருப்பேன். சிங்கிள் ட்ரைனேஜாக இருந்தால் D2 40 cm. ஏன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன்லையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, அதனால். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிவன் டேட்டா எப்படி எழுதியிருக்குன்னு, கிவன் டேட்டா நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதிட்டிங்கனாவே பாதி சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சம் டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஃபார்முலா புக்கில் கொடுத்த மாதிரி தான், சேம் டிகிரி ஆஃப் கன்சால்டேஷன் கேட்டிருக்காங்க. டிவி வந்து சேமு. ஸோ T2/T1=D2/D1² வந்து ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு டபுள் ட்ரைனேஜ் கண்டிஷன் நமக்கு பாருங்கள், T2 வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். T1 வேல்யூ கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க 60. D2 வேல்யூ 20, எதுக்காக, டபுள் ட்ரைனேஜ் கண்டிஷன்றதுக்காக. 20/1, ஓகேங்களா. D1 வேல்யூ 1 தான், அது மாறவே மாறாது. இதை அப்படியே கேல்குலேட்டரில் சால்வ் பண்ண வேண்டியதான். கேல்குலேட்டரில் சால்வ் பண்ண அந்த 60 இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். 60 × anything/1 சேம் தான். ஸோ 20² மட்டும் போட்டால் போதும். 20² 400, அதை டைரெக்டாக டைப் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான், 24,000 minutes வருது, ஓகேங்களா. அப்போது இந்த மினிட்ஸை நம்ம ஹவர்ஸ் ஹவர்ஸ் இது இப்படியே விட்டாலும் ஆக்சுவலி ஆன்சர் கரெக்டு தான், நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் டேஸாக கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இவ்வளோ பெரிய வேல்யூவாக கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா, மினிட்ஸை ஹவராக மாற்றுறதுக்கு 60 minutes, ஓகேங்களா. ஹவரை ஒரு டேவாக மாற்றுறதுக்கு ஒரு டேயில் 24 hours, ஓகேங்களா. 1 hour 60 minutes இருக்கிறதால 60 டிவைட் பண்ணிக்கிறேன், இது ஹவராக மாறிடும். அப்புறம் ஹவரு டேவாக மாற்றுறது 24 hours per day, 24 hours டிவைட் பண்ணுறேன். போட்டு பார்க்கலாம். த ஆன்சர் டிவைடட் பை 60 × 24 இல்லையா,
60 into 24 ஓட்டனா 16.67 டேஸ் வருது. ஸோ 6-7 டேஸ்ன்றது 17 டேஸ்னே நான் ரவுண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இதே எழுதிட்டாலும் ஓகே தான், ஆறு இதை எழுதிட்டாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ட்ரைனேஜ் கண்டிஷன் பார்க்கலாம். சிங்கிள் ட்ரைனேஜ் கண்டிஷனில் T2 தான் கண்டுபிடிக்கிறோம். சிங்கிள் ட்ரைனேஜுக்கான T2 டைம் ரெக்கார்டு டிவைட் பை T1 60 ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சிங்கிள் ட்ரைனேஜ்ன்றதால் D2-ஓட வேல்யூ மட்டும் 40 அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ இந்த கேல்குலேட்டரில் நீங்கள் 60 கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அதனால் 60 × 40,600 போட்டாலும் சரி தான், ஆர் 40 ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 96,000 வருது. 96,000 மினிட்ஸு டிவைடட் பை ஆன்சர் டிவைடட் பை அகெயின் 60 × 24. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேட் பண்ணனா நமக்கு 66.67 வந்து டேஸ் வருது. அப்போ மொத்த டேஸு 67. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே டபுள் ட்ரைனேஜுக்கு 17 டேஸு, அப்போ சிங்கிள் ட்ரைனேஜுக்கு டபுளாக பண்ணி 34 டேஸ்ன்னு போடுவாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் வராது. ஓகேங்களா? இது சாயில் கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி தான் இது மாறும். அதனால் நீங்கள் அப்படி புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு மார்க் இது பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஃபார் டபுள் ட்ரைனேஜ் கண்டிஷன் ரிசல்ட்டில் டைம் ரெக்கார்டு 17 டேஸு, சிங்கிள் ட்ரைனேஜுக்கு டைம் ரெக்கார்டு 67 டேஸ்ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ரைட், தேங்க்யூ.